Hi friends, welcome to Halim Aswald. In the channel, that is weight loss recipes and beauty tips. La post panra. So, channel first time paakringa na, marakama channel subscribe panitu videos paranga. And hippo vandute nama 100 days weight loss challenges na paakaporum. So, adla innikku vandute nama day 75 kana video paakaporum. So, first time paakringa na, neengala ipo weight loss challenge start panikonga. So, ennoda innikku current weight evlo irukna 71.1 irukku. So, romba naala idhe weight dhaan kaatittu irukku, but kandippa vandute kammi aavum weight. ஸோ மார்னிங் இருந்ததுமே நான் வந்துட்டு வாக்கிங் போயிருந்தேன். ஸோ இன்றைக்கி மழை அவ்வளோவா இருக்கலான்றதால ஸோ வெளியவே வந்துட்டு வாக்கிங் போகலான்னு ஒரு 7 o'clockலாம் இருந்துட்டு வாக்கிங் போயிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு மழை வருதுன்றதால வாக்கிங் போக முடியாதுல்ல அப்படின்னு வீட்டிலே இருந்துருவீங்க. ஸோ கண்டிப்பாக அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது பண்ணுங்கள். சில பேர் வந்துட்டு இருந்த உடனே ஃபோன் வச்சுட்டு ஒரு 1 hour 2 hours கூட உட்காந்துருவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இருந்த உடனே வீட்டுக்குள்ளேயே ஒரு 10 minutes ஆச்சு அப்படி நடந்துட்டு ரவுண்டு போட்டுட்டு அப்புறமா உட்காந்திங்கன்னா உங்களோட பாடி வந்துட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கும். அண்ட் சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் மார்னிங் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டே ஃபுல்லாக வந்துட்டு உங்கள் பாடி ஆக்டிவாக இருக்கும். அண்ட் வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது. ஸோ நான் வந்துட்டு காலையில் வாக்கிங் போயிட்டு ஒரு 2000 steps நடந்துட்டு வந்துட்டேன். ஸோ நடந்துட்டு இருக்கப்போ வந்துட்டு தூரல் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டி வந்துட்டு மார்னிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நான் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டு கொஞ்சமாக டீ வந்து குடித்தேன். ஸோ டெய்லி மார்னிங் வந்துட்டு டீ கண்டிப்பாக எடுத்துப்பேன். ஸோ டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணேன். ஸோ ஒரு 15 minutes தான் ஒர்க் அவுட் பண்ணேன், அதுக்கு மேலே வந்துட்டு என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல, ஏன்னா வாக்கிங்கும் போயிருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 minutes மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes மெடிடேஷன் பண்ணேன். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு குளிக்க போயிட்டேன். ஸோ மார்னிங் ருட்டீன் இது தான் நான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டில் வந்து வெண்பொங்கல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 150 grams எடுத்துக்கிட்டு கூட பருப்பு சாம்பார் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ சாம்பார் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நல்லது, அண்ட் ப்ரோட்டீன் வந்துட்டு நிறையா இருக்கும். ஸோ ஆயில் கொஞ்சம் கம்மியாக போட்டு குக் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட நட்ஸ்னால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 பாதாம் 5 பிஸ்தா வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ மற்ற நட்ஸ் எல்லாமே காலி, இனிமேல் வாங்கி தான் சாப்பிட்ணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்ரி மீல்ஸ்க்கு அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் வாக் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்சால் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு நடங்க. ஸோ இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் போய் உங்களோட ஒர்க்கை எல்லாம் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் 11 o'clockக்கு க்ரீன் டீ எடுத்துக்கிட்டேன். ஸோ க்ரீன் டீ வந்துட்டு வெயிட் லாஸில் ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ஒரு அலாரம் வச்சுருங்க, டெய்லி ஒரு 11:30க்கு க்ரீன் டீ குடிக்கணுன்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர்நூனுக்கு புல்கா தான் பண்ணிக்கிட்டேன். ஸோ புல்கா வந்துட்டு ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. ஸோ நீங்கள் நார்மலாக மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி மந்தமாக தேய்ச்சிக்கோங்க. ஸோ தேய்ச்சிக்கிட்டு அது வந்துட்டு 2 சைடுமே பாயில் பண்ணி எடுத்துகிட்டு டைரெக்டாக ஃப்ளேமில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஆயில் கொஞ்சம் கூட நம்ம போட மாட்டோம். ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அண்டு 1 ஸ்பூன் ஆயில்லே வந்துட்டு 120 calories வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் ஒரு 3 சப்பாத்திக்கு எடுக்கிறீங்கன்னா அதுவே 360 calories ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே சப்பாத்தி கிரேவி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கேலரிஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து புல்கா பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு டைரெக்ட் ஃப்ளேமில் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ வீட்டில் வந்துட்டு வயசானவங்க கூட இது வந்துட்டு ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ நார்மல் சப்பாத்தியை விட இது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். ஸோ புல்கா வந்துட்டு நீங்களும் கரெக்டாக ட்ரை பண்ணி டெய்லி ஆஃப்டர்நூனுக்கு சாப்பிட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா நைட்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 3 புல்கா அண்ட் காலையில் பண்ண சாம்பாருக்கே வந்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ கூட வந்துட்டு ரைஸு பொரியல் வேறு எதுவுமே வந்து சாப்பிடல. ஸோ புல்கா வந்துட்டு சின்னதாக இருக்கிறதால 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆஃப்டர்நூனுக்கு வந்து அதான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஈவினிங் ஒரு 3 o'clock வந்துட்டு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்டாச்சும் இன்டேக் எடுக்கணும்னு சொல்லி. ஸோ ஒரு பவுல் ஃபுல்லாக வந்துட்டு பப்பாயா எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து வாங்கிட்டு வந்து வச்சுப்போம், ஒரு 2 பப்பாயா கட் பண்ணி வந்துட்டு வீக்கில் ஒரு 2-3 டைம் சாப்பிட்டுப்போம். நெக்ஸ்ட் வந்து 3:30க்கு பிளாக் காஃபிக்கு வந்துட்டு அலாரம் வச்சுருப்பேன். ஸோ பிளாக் காஃபி போடுறதுக்கு வந்து ஹாட் வாட்டர் வச்சு பிளாக் காஃபி வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இதுக்கான வீடியோ வந்துட்டு நான் நேற்று ரெசிபி போட்டிருப்பேன் நேற்று வீடியோவில். ஸோ அதை பார்த்து பண்ணிக்கிட்டு நீங்களும் பிளாக் காஃபி பண்ணி குடிச்சு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நைட் டின்னர் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேர்க்கடலை பச்சை பயிறு ரெண்டும் பாயில் பண்ணி அதை சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ ஒரு 7:15க்கு நான் சாப்பிட்ருவேன். 7:15ன்றதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நடந்துட்டு ஒரு 10 மேக்ஸிமம் 11:00க்கு அப்படி நான் தூங்கிடுவேன்.
நெக்ஸ்ட் வந்து நைட் ட்ரிங்க்கு ஜீரா வாட்டர் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நைட் ட்ரிங்க் வந்து ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இல்லை இந்த ட்ரிங்க்லாம் எடுத்தால் வந்து ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெறும் ஹாட் வாட்டரே வந்து குடிச்சிட்டு தூங்கலாம். ஸோ இது ரொம்ப நல்லது. நான் வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் வீடியோஸ் போடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் பண்ணிடணும். ஸோ நீங்கள் எவ்ரி டைம்ஸ் 3 டைம்ஸுமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு நீங்கள் வாக்கிங் போயிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes நடந்தீங்கன்னா போதும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் வீடியோஸ் ஃபியூச்சரில் போடுறேன். ஸோ இன்றைக்கி அந்த வ்ளாக் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹல்திமாஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.